அனைவருக்கும் அன்பான வணக்கம். நான் உங்கள் ஏஎல்பி ஜோதிடர் சம்பத். இன்றைக்கி நம்ம லக்னம் வரிசைப்படியாக பார்க்கக்கூடிய லக்னம், அடுத்த லக்னம் என்னென்னா கடக லக்னம். இந்த கடக லக்னம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொதுவாகவே வந்து பார்த்திங்கன்னா கடக லக்னத்தில் பிறந்தவங்க கருணை உள்ளம் கொண்டவங்க, அதிகமாக ஆன்மீகத்தில் வந்து ஒரு பக்தி, அதிகமாக வந்து இறைவனை வந்து வணங்குறவங்க, இந்த சாய்பாபாவை கும்பிட்றவங்க, ஆஞ்சநேயர் வழிபாடு செய்கிறவங்க, அப்புறம் வந்து குருமார்கள் ஜீவசமாதியை வணங்குறவங்க, குரு பக்தி கொண்டவங்க, பெரியவங்கள நல்லா மதிக்க தெரிஞ்சவங்க, இளம் வயதிலேயே நல்லா மெச்சூர்டாகிறவங்க தான் இந்த கடக லக்னம். இப்போது இந்த கடக ஒவ்வொரு லக்னத்துக்குமே ஒரு ப்ளஸ் ஒரு மைனஸ் தான் வந்து இறைவன் வந்து காமனாக வச்சு படைச்சிருக்கார். இந்த கடக லக்னக்காரர்கள் என்ன மாதிரியான பிரச்சனைகளை லைஃப்பில் வந்து சந்திப்பாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, நல்லா பார்த்துங்க, இந்த கடக லக்னக்காரர்கள் குழந்தைகள் விஷயத்தில், பூர்வீக சொத்து சம்மந்தப்பட்ட விஷயத்தில், தன் மனம் சார்ந்த விஷயத்தில், தன் சுய விருப்பம் சார்ந்த விஷயத்தில் யார் சொல்கிறதையும் கேட்க மாட்டாங்க. அவங்க எடுக்கிற முடிவு தான் எடுப்பாங்க. காரணம், லக்னாதிபதி ஐந்தாம் இடத்தில் நீச்சமாகிறார். ஸோ இவங்க என்ன மாதிரியான திங்கிங்கில் இவங்க பிரச்சனை வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு கடக லக்னக்காரர் வந்து குழந்தை ஹேண்டில் பண்ணுற விஷயம், குழந்தை மேலே அதிகமாக வந்து பங்கெடுத்துக்கிற விஷயம், குழந்தைக்காகவே தான் லைஃப்பை வந்து வாழறது, இதெல்லாம் இருக்கக்கூடாது. ஸோ அப்போ எப்படி இருக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எப்படி இருக்கணும், அதாவது நம்ம எப்படி இருக்கணும்னு இந்த பிரபஞ்சம் நம்மளுக்கு சொல்லுதோ அந்த ஸ்கேலுக்குள்ளே நம்ம வரமாட்டோங்க. அதை மட்டும் நம்ம செய்ய மாட்டோம். அந்த ஒரு விஷயத்தை நம்ம செய்ய கற்றுக்கிட்டோம் அப்படின்னா லைஃப்பில் ஜெயிச்சிருவோம். இந்த கடகலக்கு நகரங்கிட்ட இருக்கிற பெரிய டிராபேக் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இரண்டாம் இடத்த வீட்டு அதிபதி யாருன்னு கேட்டிங்கன்னா சூரியன். கடக லக்னத்துக்கு 6-9 குரு. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தங்களை வேணாம் பிடிக்கலன்னு அவாய்ட் பண்ணிட்டாங்கன்னா கடைசி வரைக்கும் அவங்ககிட்ட பேச மாட்டாங்க இந்த கடக லக்னக்காரர்கள். ஆனால் நம்ம யாரை அவாய்ட் பண்ணிட்டோமோ அவங்க திரும்பி வந்து பேசினா பேசணும் அப்படின்றத தான் இந்த பிரபஞ்சம் வந்து இந்த கடக லக்னத்துக்கு சுட்டி காட்டுது. இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்களால எனக்கு 1 கோடி ரூபாய் பணம் வந்தாலும் பரவாயில்ல, அந்த ரிலேஷன்ஷிப் எனக்கு வேணாம் அப்படின்வாங்க. ஆனால் பிரபஞ்சம் என்ன சொல்லுதுன்னா, ஒரு கடக லக்னத்தில் பிறந்தவர்கள் ஒரு பிரச்சனை ஆயிடுச்சு, ஒரு சண்டை ஆயிடுச்சுன்னா அவங்க ரெண்டாவது வந்து பேசினாலும் நீங்கள் திரும்பி பேசுங்க, அப்படி எப்போ நீங்கள் பேசுகிறீங்களோ அப்போ உங்கள் கருமா வந்து டோட்டலாக ரிடியூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லி பிரபஞ்சம் சொல்லுது. அதற்காக தான் இவர்கள் காலபுருஷனுக்கு 4ஆம் இடத்துல பிறக்கிறாங்க. டோட்டலாகவே கடக லக்னக்காரர்கள் தாயோடைய ஆலோசனை கேட்கக்கூடாது, இவர்கள் தாயான பிறகு இவங்க குழந்தைக்கு இவங்க ஆலோசனை கொடுக்கக்கூடாது என்பதை உறுதியாக ஞாபகம் வச்சுக்கோங்க. இது குரு உச்சமாரோட ஆன்மீக கிரகம். கண்டிப்பாக வந்து இறையருள் பரிபூர்ணமாக இருக்கக்கூடிய ஒரு இது வந்து பார்த்தீங்கன்னா கடக லக்னம். கடக லக்னக்காரர்கள் தயவு செய்து பூர்வீகத்தில் இருக்கிறது ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்காது. கடக லக்னக்காரர்கள் ஊரை விட்டு வெளியூர் குடிபெயரும்போது அவர்களுடைய வாழ்க்கையில் நிறைய மாற்றங்கள் ஏற்படும். எப்பெல்லாம் சொந்த ஊருக்கு போயிட்டு வரீங்களோ, எப்பெல்லாம் பூர்வீகத்துக்கு போயிட்டு வரீங்களோ, அப்பெல்லாம் ஒரு பிரச்சனையும் ஒரு டிப்ரெஷன்ஸும் கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சந்திக்க நேரிடும். லக்னாதிபதி 5ஆம் இடத்தில் நிச்சயமாவதால் இந்த பிரச்சனைகள் உண்டு. கடக லக்னக்காரர்கள் எப்பவுமே தாழ்வு மனப்பான்மை, நம்மளால் முடியாது, நம்மளால் செய்ய முடியாது, நம்ம வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சு, இப்படி வந்து திங்க் பண்ணவே கூடாது. ஸோ கண்டிப்பாக கடக லக்னக்காரர்கள் அனைவரும் நீங்கள் செய்ய வேண்டியது, நீங்கள் பிடித்து கொண்ட குரு, நீங்கள் எந்த தெய்வத்தை வந்து ஒழுவாக நம்புறீங்களோ, வராகியை நம்புறீங்களா, ஆஞ்சநேயரை நம்புறீங்களா, சாய்பாபாவை நம்புறீங்களா, சிவனை நம்புறீங்களோ, அருணாச்சலேஸ்வரர் அண்ணாமலையாரை நம்புறீங்களா, அம்பாளை நம்புறீங்களா, முருகரை நம்புறீங்களா, அந்த தெய்வத்தை வலுவாக பிடிச்சிங்க, ரொம்ப ஸ்ட்ராங்காக பிடிச்சிங்க அப்படின்னா பல மிராக்கள் உங்கள் வாழ்க்கையில் நடக்கும். ஏன் அப்படின்னா, ஒரு ஜாதகர் வந்து பார்த்தீங்கன்னா கடக லக்னத்தில் பிறக்கிறாருன்னா அவர் லைஃப் லாங் இப்படியே இருக்க மாட்டார். அவர் லக்னம் மாறும்போது நிறைய விஷயம் மாறும், அதை பற்றி நம்ம கண்டிப்பாக அடுத்த வீடியோவில் பேச தான் போகிறோம். ஸோ கடக லக்னக்காரர்கள் முக்கியமாக ஞாபகம் வச்சுக்கக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, பூர்வீகம் போயிட்டு வரும்போது பூர்வீகத்தில் இடம் வாங்கிறது, பூர்வீகம் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் குழந்தைகள் பசங்க மேலே வரல, பொதுவாகவே இந்த கடக லக்னக்காரங்க ஒரு விஷயத்தில் எச்சரிக்கையாக இருக்கணும். என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, தான் வாழும் காலத்திலே பிள்ளைகளுக்கு பிள்ளைகள் பேரில் வந்து சொத்தை வந்து உயில் எழுதி வைக்கிறது இந்த கடக லக்னக்காரர்கள் செய்யக்கூடாது அப்படின்னு நான் சொல்லுவேன். இதில் நிறைய விஷயம் அடங்கியிருக்கு. உங்களுடைய கிரக அமைப்புகள்,
உங்களுடைய பாவ அமைப்புகளை வச்சு ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். இது எல்லாமே பொதுவான பலன்கள் தான். நிச்சயமாக அடுத்த வீடியோவில் அடுத்த லக்னத்தை பற்றி நம்ம பார்ப்போம். ஒரு ஒரு லக்னத்தை பற்றி நீங்கள் பார்க்குறீங்க, அதை நீங்கள் ஃபாலோ பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் பெரிய லெவல் சேஞ்சஸ் இருக்கும். அதை ஃபாலோ பண்ணி பார்க்கணும். பொதுவாகவே கடக லக்னத்துக்கு ஒரு பரிகாரம் ஒன்று சொல்லலாம். என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, வீட்டுக்கு யாருன்னா விருந்தாளிக்கு வந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த விருந்தோம்பல் மலர்ந்து ஒரு சந்தோஷமாக அவங்கள வந்து நீங்கள் இன்முகத்தோடு அவங்கள வந்து நீங்கள் வந்து வரவேற்றுறீங்க அப்படின்னா அதுவே பரிகாரமாக போகக்கூடிய ஒரு லக்னம் தான் இந்த கடக லக்னம். விருப்பு வெறுப்புக்கு அப்பாற்பட்டது தான் ஆன்மீகம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இந்த விருப்பு வெறுப்பு ரெண்டும் இல்லாமல் சமநிலையாக இருக்க பழகி கொண்டியால் இந்த கடக லக்னக்காரர்களுக்கு இறைவன் நேரடியாகவே காட்சி கொடுப்பார் என்பதில் எந்த மாற்றமும் இல்லை. ஒருத்தங்க தவறு செய்கிறாங்கன்னா அவங்க சூழ்நிலை, அவங்க கால சூழ்நிலை, அவங்களுடைய கிரக அமைப்புகள் அப்படி செய்ய வைக்கிது. பின்னாடி வந்து தப்புன்னு மன்னிப்பு கேட்குறாங்கன்னா கண்டிப்பாக மாறணும். இல்லை, நான் பிடிச்சது பிள்ளையாங்கள தான், நான் இப்படியே தான், நான் ஒருத்தவங்களை அவாய்ட் பண்ணால் அவாய்ட் பண்ணது தான் அப்படின்ட்டு நிற்கக்கூடாது. அப்படி நிற்பதுனாலே கர்மாவை வந்து இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அதிகப்படுத்திக்கிறாங்க. ஸோ கடக லக்னக்காரர்கள் அனைவரும் உங்களுடைய தெய்வத்தை முழுமையாக, நீங்கள் பிடிச்ச குருவை முழுமையாக நம்பி கரெக்டாக நீங்கள் வந்து மற்றவங்களுக்கு உபசரித்தாலே உங்கள் வாழ்க்கையில் பல மாற்றங்கள் ஏற்படும். ஒரு கல்யாணம், ஒரு பர்த்டே ஃபங்க்ஷன்லாம் போகிறீங்க, அங்கே கூட நீங்கள் உபசரித்தாலே, நீங்கள் எப்பப்பெல்லாம் அன்னத்தை உபசரிக்கிறீங்களோ அப்பெல்லாம் உங்கள் வாழ்க்கையில் மாற்றம் ஏற்படும் சொல்லி விடைபெறுகிறேன். மீண்டும் இனிது ஒரு நிகழ்ச்சியில் அடுத்த லக்னத்தை பற்றி கண்டிப்பாக பார்க்கலாம். இப்படிக்கு நான் உங்கள் ஏஎல்பி அஸ்ட்ராலஜர் சம்பத்.